Hi friends, this is Ambika. Welcome back to Sand Square. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்துட்டு ஒரு 2-in-1 ரெசிபின்னு சொல்லலாம். சோ நான் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸோ கொடுக்கற அதே சமயத்துல நமக்கும் இது நல்லது. இன்னைக்கு வந்துட்டு நான் பன்னீர் வச்சு தாங்க செய்ய போறேன். ஃபர்ஸ்டா வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கிறேன். இல்லனா நீங்க 1 ஸ்பூன் சோள மாவு 1 ஸ்பூன் கடலை மாவு அப்படியே சேர்த்துக்கலாம். இதோட குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு வெறும் மிளகாத்தூள் 1/1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டு நல்லா இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இதை கரைச்சிக்க போகிறோம். கையிலேயே கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி இதை கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பிளேட்டில் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன் நான். இங்கே கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வரும். அதுக்காக தான் இது குழந்தைங்களுக்கு பிடிச்ச ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ஹெல்தியான ப்ரோட்டீன் ரெசிபி. ஏன்னா நிறைய குழந்தைங்க முட்டை சாப்பிடாதுங்க. நம்மளும் வந்துட்டு தினமும் சில பேர் முட்டை செய்ய மாட்டோம் நான்வெஜ் அப்படிங்கிறதுனால. ஸோ நம்ம அந்த டைமில் இந்த மாதிரி பன்னீர் கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது. முட்டைக்கு பெஸ்ட்டான ஆல்டர்னேட் பன்னீர் சொல்லலாம் நம்ம. ஸோ இப்போ வந்துட்டு இதை நான் கிறிஸ்பியாக ஒரு ஃப்ரை தான் பண்ண போகிறேன் பன்னீர். அதுக்காக கார்ன்ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரி எடுத்து நல்லா நுணுக்கிக்கிறேன். நுணுக்கிட்டு இப்போ நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா மசாலா, அதில் நல்லா இதை பரட்டிட்டு இந்த நம்ம நுணுக்கி வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளேக்ஸில் இதை போட்டு இப்படி நல்லா பரட்டி எடுத்துக்க போகிறோம். எடுத்து இதை 1/2 hour அப்படியே நம்ம வச்சிடலாம். ஊறட்டும் பாருங்கள். எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டேன். ஸோ சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. இது ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் பன்னீர் நமக்கு சீக்கிரம் குக் ஆகிடும் கூட. இப்போ அடுத்ததாக மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். அதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து தனியாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இன்னொரு பவுலில் இந்த மாதிரி தண்ணி லைட்டாக ஊற்றி இப்போ இதில் நான் பன்னீரை இந்த மாதிரி க்யூப்ஸில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ சின்ன சின்னதாக கட்டங்கட்டமாக கட் பண்ணி நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் சேர்த்து நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு விதமாக நான் செய்ய போகிறேன் இப்போ நான். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ நமக்கு இது ரெண்டுமே ரெடியாக இருக்குங்க. அடுத்ததாக ரைஸும் நானும் வடித்து வச்சுருக்கேன். நான் பாஸ்மதி அரிசின்றா அதுவும் வடிச்சிக்கலாம். நான் வந்துட்டு நார்மல் சாப்பாட்டு அரிசியை தான் வடித்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு அந்த கிறிஸ்பி பன்னீர் ஃப்ரை செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் நான் எண்ணெய் ஊற்றி அதை காய வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப வந்துட்டு நம்ம நிறைய எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றணுனாலே போதும். அடுத்ததாக இன்னொரு ஒரு பேனில் நான் இந்த மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு கொஞ்சம் 2 பச்சை மிளகாய் ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மிளகாய் தூளும் அதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பன்னீரை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலாலாம் போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா பன்னீரை, அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நான் இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிச்சு. அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பரட்டி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளேக்ஸில் பரட்டி வச்சுருக்கிற பன்னீரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 2-3 நிமிஷம் ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுருங்க. ஏன்னா ரொம்ப ஓவர் குக் ஆச்சுன்னா பன்னீர் நமக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஒரு பக்கம் இது ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். பன்னீர் நமக்கு நல்லா தொக்கு மாதிரி ஆகிடும். அந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா இதுலேருந்து கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன். நான் ஒரு பிளேட்டில் எடுத்துட்டு மிச்ச பன்னீரில் வந்துட்டு ரைஸை நான் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா சூப்பரான பன்னீர் ரைஸ் ரெடி ஆகிடும். இது நம்ம பாஸ்மதி அரிசிலையும் செய்யலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் இந்த பக்கம் நமக்கு பன்னீர் ஃப்ரையோ ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு பக்கமும் நல்லா நமக்கு கிறிஸ்பியாக ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ பன்னீர் ரைஸ் அதோட பன்னீர் கிறிஸ்பி ஃப்ரை ரெண்டுமே நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இது சூப்பரான ஒரு பன்னீர் காம்போ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் நம்ம. பசங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி, குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம. இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரெசிபியும் கூட. இப்போ நமக்கு இது ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டாக இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த கிறிஸ்பி ஃப்ரை பாருங்கள் வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், இல்லை அந்த பன்னீர் மட்டும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நமக்கு இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஒருவேளை வந்துட்டு உங்ககிட்ட கார்ன்ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா ரஸ்க் இருந்துச்சுன்னா ரஸ்க் பவுடர் கூட நீங்கள் வந்துட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி பண்ணலாம். டிப் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணலாம். செம்ம சூப்பராக இருக்குங்க. கடிக்கும் போதே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா இறங்குது. பட் இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பட் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் அதிகமாக எண்ணெய் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறவங்கலாம் இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் என்னோடய பன்னீர் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நான் ஜஸ்ட் ஆனியன் மட்டும் தான் போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கு இவ்வளோதான் இருக்குது. பட் இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டே எனக்கு.
வந்து ப்ரோட்டீன் பொறுத்த வரைக்கும் நம்ம வெயிட் லாஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் ஏன் சொல்கிறோன்னா, இது டைஜஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க ப்ரோட்டீன் பொறுத்த வரைக்கும். அதுவும் இல்லாமல் டைஜஷனுக்கு நமக்கு டைம் எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக பசியும் வந்துட்டு நம்மளால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ பசிக்கலனாலே நம்ம அதிகமான உணவு எடுத்துக்க மாட்டோம். ஸோ கெலோரிஸ் குறைவாக எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வெயிட் லாஸும் வேகமாக நடக்கும். ஸோ இது குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனும் கூட, அதே சமயத்தில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பெஸ்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம். இதை நம்ம காலையில் இல்லைனா மத்தியானம் ரெண்டு வேளையும் கூட எடுத்துக்கலாம். பட் ப்ரோட்டீன் பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலுமே சரி, காலையில் மத்தியானம் எடுத்துக்கிட்டோம்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. நைட்டில் எடுத்தோன்னா நமக்கு டைஜஷன் லேட் ஆகிறதுனால சாப்பிட்ட உடனே படுத்துருவோம். அதனால நமக்கு வந்துட்டு அடுத்த நாள் வயிறு ரொம்ப பிரச்சனை பண்ணும், வெயிட் லாஸும் வந்துட்டு கொஞ்சம் தடையாக இருக்கும் நைட்டில் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டோம்னா. ஸோ நம்ம வேலை செஞ்சோன்னா நல்லது ப்ரோட்டீன் சாப்பிட்டு எப்போவுமே. ஸோ அதனால் நம்ம காலையில் மதியானம் எடுத்துக்கிறது தான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் நம்ம. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இல்லை, வீட்டில் எல்லாருக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரு பெஸ்ட்டான சூப்பரான காம்போ இது. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்றதையும் மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் திரும்ப இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய் பாய்.